ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு வந்து நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேங்க பிகாஸ் ரொம்ப நாளாக எல்லாரும் என் கிட்டே கேட்டுகிட்டு இருந்த ஒரு பேட்ச் பர்சீவரன்ஸ் பேட்ச் வந்து தமிழில் வரப்போகுது இன்றைக்கி அந்த பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட்டை தாங்க கொடுக்க போகிறேன் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஏப்ரல் ஒன்னாக போய் நான் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தமிழில் ஏன் சந்தியாக போட மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டுட்டு இருந்தீங்க இப்போது பார்த்திங்கன்னா நான் அப்போது டெலிகிராமில் சொல்லியிருந்தேன் ஏப்ரல் அப்புறம் கண்டிப்பாக நான் பேட்ச் போடுவேண்ணே பிகாஸ் எனக்கு எக்ஸாம்ஸ் இருந்துச்சு ஐ ஹோப் யூ ஆல் நோ தட் அதனால் இப்போது நான் ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் இன்றைக்கி வந்து நான் பேட்ச் அனவுன்ஸ்மெண்ட் கொடுக்குறேன் திஸ் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் தமிழ் மீடியம் அலோன் ஓகேங்களா இதில் வந்து இங்கிலீஷ் மீடியம் கிடையாதுங்க பர்ஃபெக்டாக நியூ செட் ஆஃப் கொஷின்ஸோட எந்த ஒரு குவாலிட்டியில் வந்து காம்ப்ரமைஸ் இல்லாமல் நீங்கள் முன்னாடி இன்னும் இதுக்கு முன்னாடி நிறைய தமிழ் மீடியம் பேச்சஸில் இருந்திருப்பீங்க பட் அதில் என்ன குவாலிட்டி இருந்துச்சோ அதை விட என் என்னால் எவ்வளோ பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ எல்லாத்தையும் கொடுக்குற மாதிரி

ஆன்லைன் டெஸ்ட் அதான் இருக்க போகுது பேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து செப்டம்பர் எயிட்டின் வரைக்கும் போக போது கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது நாள் திஸ் பேட்ச் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் பிகினர்ஸ் அண்ட் ஒர்க்கிங் பீப்புள் காரணம் என்னென்னா நம்மளுடைய அந்த ஆக்சஸ் கொடுத்த பின்னாடி இருக்க கன்வீனியன்ஸ் தான் நீங்கள் எப்போனாலும் டெஸ்ட் எழுதிக்கலாம் எந்த ஒரு இஷ்யூஸ் இருக்காது நீங்கள் நினச்ச நேரத்துக்கு எழுதிக்கலாம் நினச்ச நேரத்துக்கு படிச்சிக்கலாம் உங்களுக்கான ஆக்சஸ் கிடச்சிச்சுன்னா எத்தனை டைம்னாலும் நீங்கள் ரிப்பீட் பண்ணி டெஸ்ட் எழுதிக்கலாம் ஸோ எல்லா கன்வீனியன்ஸும் கொடுத்த மாதிரி ஒரு பேட்ச்சாக இருக்கனால தான் இது ஒர்க்கிங் பீப்புளுக்கும் கரெக்டாக இருக்கும் பிகினர்க்கும் கரெக்டாக இருக்கும் இந்த டைம் மட்டும்தான் எழுதணும் அந்த டைம் மட்டும்தான் எழுதணும்ன்ற எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் எல்லாமே ப்ராப்பரா கொடுக்குற மாதிரி இந்த பேட்சை வந்து டிசைன் பண்ணியிருக்கோங்க திஸ் இஸ் ஆர் ஃபஸ்ட் தமிழ் மீடியம் பேட்ச் ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் ஜாயின் பண்ண முடியாதா சத்தியானா தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஆல்ரெடி நம்மளது த்ரீ பர்சீவரன்ஸ் பேட்ச் நடந்துட்டுருக்கு நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு என்னென்ன டெஸ்ட் நடந்துச்சோ அதை எல்லா டெஸ்ட்டுடைய ஆக்சஸ் வே டூ ஸ்டடி எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு கொடுத்துருவேன் ஸோ உங்களுக்கு எந்த விதத்துலேயும் இந்த பேட்ச் வந்ததினால நம்ம ஜாயின் பண்ண முடியலன்ற ஒரு கஷ்டமே தேவையில்லை பிகாஸ் யூ கேன் ஜாயின் இட் ஓகேங்களா ஷ்யராங்க உங்களுக்கான இந்த வா டூ ஸ்டடி ப்ரீவியஸ் டெஸ்ட்டு எல்லாமே அவங்களுக்கு கிடைக்க வேண்டியது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிரும் ஸோ எந்த விதத்துலேயும் இது உங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜாக இருக்காது இதில் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டோட்டலாக வந்து ஐம்பத்தி ரெண்டு டாபிக் வைஸ் டெஸ்ட்டாக இருக்கும் நடுவில் ஏழு ஏழு டாபிக் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஃபிஃப்டி டூ டாபிக்ஸ்க்கு நடுவில் செவன் ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் த்ரீ ஃபுல் டெஸ்ட் வந்து இருக்கும் பல்கி போர்ஷன்ஸ் கிடையாதுங்க நான் கொடுக்குறது சின்ன சின்ன போர்ஷனை மட்டும் படித்தாலே கண்டிப்பாக உங்களால் இந்த குரூப் டூ ஒர்க் பண்ண முடியும் ஓகேங்களா பிடிஎஃப் மெட்டீரியல் ஒவ்வொரு டாப்பிக்கும் நான் ப்ராப்பராக கொடுத்துருவேன் ஸோ எந்த வித வித கன்ஃபியூஷனும் வேணால் உங்ககிட்ட புக் இல்லைனாலும் ப்ராப்ளம் கிடையாது நான் கொடுக்குற மெட்டீரியலை வச்சாலே நீங்கள் படித்து பாஸ் பண்ண முடியும் ஓகேங்களா டூ டேஸ் டியூரேஷன் வந்து ஈச் டெஸ்க்கு கொடுத்துருப்பேன் சம் டாபிக் மட்டும் த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் கூட கொடுத்துருப்பேன் அது பேஸ்ட் அப்போ த கன்வீனியன்ஸ் ஒரு டாபிக் பெருசாக இருந்தாலும் ஒரு ஃப்ளோரில் படித்தா முடிச்ச முடிக்க முடியும்னா கண்டிப்பாக அதுக்கு டியூரேஷன் அதிகமாக கொடுப்பேன் ஸோ நம் நமக்கு வந்து எப்படி படித்தா கரெக்டாக இருக்குமோ அந்த மாதிரி நம்ம டிசைன் நான் டிசைன் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா ஈச் டாபிக் வேஸ் டெஸ்ட் வில் கண்டைன் ஃபிஃப்டி கொஷின் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை ஃபிஃப்டி கொஷின்ஸ் இருக்க மாதிரி இருக்கும் ரிவிஷன் டெஸ்ட் வரும்போது பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் கொஷின்ஸ் கொடுத்துருப்பேன் ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ரிவைஸ் பண்ணுறதுக்கும் த்ரீ டேஸ் டைம் வந்து கொடுத்துருப்பேன் கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல் டெஸ்ட்டும் இருக்குது கிட்டத்தட்ட மூணு ஃபுல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போகிறேன் அதில் வந்து ஃபோர் டேஸ் டூரேஷனில் ஃபுல் ஃபுல் டெஸ்ட் வந்து இருக்கும் டூ ஹண்ட்ரட் வந்து இருக்கும் ஓகேங்களா கொஷினில் குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் இருக்காதுங்க சந்தியாக இங்கிலீஷ் மீடியம் நல்லா பண்ணுவாங்க பட் தமிழ் மீடியம் எப்படி பண்ண போகிறாங்கன்ற பயமே வேணாம் இது என்னுடைய ஃபர்ஸ்ட் முயற்சி ஸோ அதனால் என்னுடைய ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எஃபோர்ட் வந்து ஆல்ரெடி இருந்த பர்சீவ்ரன்ஸ் பட்சிக்கே இருந்தது அதை விட இதுக்கு ஸ்பெஷல் கேர் வந்து இருக்கும் பிகாஸ் என்ன நம்பி நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்கன்றனால என்னுடைய பேரை நான் காப்பாற்றணும் அதில் நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன் ஸோ எல்லா குவாலிட்டி ஆஃப் த கொஷினில் வில் நாட் பி காம்ப்ரமைஸ்ட் ஓகேங்களா அப்புறம் அப்டேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரைவேட் டெலிகிராம் சேனல் வழியாகவும் வாட்ஸ்அப் வழியாகவும் எல்லாமே வந்து ப்ராப்பராக சென்ட் பண்ணப்படும் ஓகேங்களா இந்த டெஸ்ட் வந்து ஃபுல்லாக பார்த்துக்கிட்டீங்கன்னா லாகின் லாகின் ஐடி பாஸ்வேர்ட் வந்து நீங்கள் ஜெனரேட் பண்ணுற மாதிரி இருக்கும் எக்ஸ்க்ளூசிவாக இதுக்குனே தனி ஒரு வெப்சைட் இருக்குது அதுக்குன்னே எல்லாமே டிசைன் பண்ணி வச்சாச்சு நீங்கள் அதில் லாகின் ஐடி பாஸ்வேர்டு ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு லாகின் ஐடி பாஸ்வேர்ட் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கான ஆக்சஸ் எப்பயுமே இருக்கும் நிறைய பேர் கேட்குற கொஷின் வந்து ஆக்சஸ் கொஞ்ச நாள் தான் இருக்குமா இந்த குரூப் டூ ப்ரிலிமினரி பேட்ச் முடிகிற வரைக்கும் தான் இருக்குமானு கிடையாது மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துலேருந்து ஒன்றரை வருஷமாச்சு அட்லீஸ்ட் இருக்கும் அட்லீஸ்ட் இந்த குரூப் டூ ப்ராசஸ் ஃபுல்லாக முடிகிற வரைக்குமாச்சு இந்த பேட்சோடைய ஆக்சஸ் இருக்கும் ஸோ நீங்கள் எப்போனாலும் எந்த டைம்னாலும் எங்கே இருந்தாலும் நீங்கள் வந்து இதை அட்டன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ராப்பராக உங்களுக்கு டெலிகிராம் சேனல் வழியாகவும் வாட்ஸ்அப் வழியாகவும் எல்லாமே சென்ட் பண்ணிடுவேன் எக்ஸ்க்ளூசிவ் ஆன்லைன் வெப்சைட் ஆக்சஸ் வந்து கொடுத்துருவேன் ஓகேங்களா யூ கேன் ஆக்சஸ் அட் எனி டைம் யூ கேன் டேக் ரீ டெஸ்ட் அட் அன் எனி டைம் ஓகேங்களா அட்டம் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது ரெண்டு வாட்டி தான் எழுத முடியும் மூணு வாட்டி தான் எழுத முடியும்லாம் கிடையாதுங்க உங்களுக்குன்னு தனி டேஷ்போர்டும் இருக்கும் ஓகேங்களா ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் தனி டேஷ் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எழுதின கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் கரெக்ட் ஆன்சர் என்ன அதோடைய எக்ஸ்பிளனேஷன் என்னன்றது முதற்கொண்டு உங்களால் பார்க்க முடியும் ஸோ கொஷினும் இருக்கும் ஆன்சரும் இருக்கும் எக்ஸ்ப்ளனேஷனும் இருக்கும் ஸோ உங்களுக்கு தேவையான எல்லா விஷயமே கொடுத்த மாதிரி ஒரு டாபிக் கொடுத்து அந்த டாபிக்கான ப்ராப்பர் ஸ்டடி கொடுத்து அதுவும் டீடைல்டான டு ஸ்டடியாக இருக்கும் நீங்கள் அந்த டு ஸ்டடி வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் வர குரூப் ஒன் நீங்கள் அட்டன் பண்ணுறதா இருந்தாலும் அந்த டாப்பிக்கை எங்கே படிக்கலான்ற விஷயம் உங்கள் கையில் உங்களுக்கு கிடைச்சிரும் ஸோ எல்லாமே ப்ராப்பராக கொடுத்த மாதிரி தான் இந்த பேட்ச் வந்து இருக்க போகுது आ, attempt ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது எல்லா அட்டெம்ட்டை டெஸ்ட்டும் வித் சொல்யூஷனோட நீங்கள் பார்த்துக்க முடியும் இதில் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர் ஆப்டிடியூட் எல்லாமே இன்க்ளூட் பண்ண மாதிரியான ஒரு பேட்சாக தான் இது இருக்கும் ஓகேங்களா அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஃபிஃப்டி கொஸ்டின் டெஸ்ட்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு பர்டிகுலர் டைமரை செட் பண்ணிவிடுவேன் ஸோ தட் வி வில் ஹேவ் தட் அர்ச் டக்குன்னு முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபிஃப்டி கொஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இருக்கும் ஸோ எவ்வளோ கொஷின்ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு டைம் லிமிட்டும் கொடுத்துருப்போம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வைஸ் வந்து ஸ்கோரும் பார்த்து பார்த்துக்கலாம் ஸோ தட் இப்போ நீங்கள் ஒரு ஹண்ட்ரட் கொஷின் எழுதும் போது எதில் நீங்கள் கம்மியாக எடுக்கிறீங்க எதில் நீங்கள் அதிகமாக எடுக்கிறீங்கன்றது அந்த யூனிட் வைஸாக பிரித்து தான் கொஷின்ஸ் கொடுத்துருப்பேன் ஸோ தட் உங்களை நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கிறதுக்கு அந்த வைஸ் ஸ்கோர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டீடைல்டு கீ வித் எக்ஸ்ப்ளனேஷனும் ப்ரொவைட் பண்ணிவிடுவேன் ஸோ ப்ராப்ளமே இல்லை ஆப்டிடியூடுக்கும் உங்களுக்கு சொல்யூஷன் கொடுத்துருவேன் ஸோ உங்களுக்கு இந்த ஆக்சஸ் இருந்துச்சுன்னா லைக் நீங்கள் உங்களுக்கான ஒரு ஒரு புக்கை வாங்கினா நீங்கள் எப்போனாலும் புரட்டி பார்த்துக்கலான்னு எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் இந்த டெஸ்ட் பேச்சும் நீங்கள் எப்போனாலும் பார்த்துக்கலாம் ஓகேங்களா யூ கேன் அட்டன் த டெஸ்ட் வய வெப்சைட் வழியாக அட்டெண்ட் பண்ணிக்கலாம் லைக் மொபைல் அட்டன் பண்ணிக்கலாம் பிசி லேப்டாப் டேப்லெட் எதுலனாலும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் ஒரு மொபைல் அப்ளிகேஷன் பண்ணாவும் உங்களுக்கு ஒரு ஏபிகே ஃபைல் வந்து சென்ட் பண்ணிடுவேன் அது உங்களுடைய மொபைலில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிறது மூலியமாக நீங்கள் எப்போனாலும் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ தட் மொபைலை நீங்கள் மற்ற நேரம் யூஸ் பண்ணாலும் அந்த ஆப்பை பார்க்கும் நம்ம இன்னும் படிக்கணுன்ற ஒரு மோட்டிவேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு வருங்க அந்த அப்ளிகேஷன் மூலியமாக நீங்கள் டெஸ்ட் அட்டன்ட் பண்ணிக்கலாம் இதே மாதிரி லேப்டாப்புக்கு ஒரு குட்டி அப்ளிகேஷன் மாதிரி ஒரு ஷார்ட் மாதிரி கொடுத்துருவேன் ஸோ தட் நீங்கள் லேப் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருக்கும் ஓகே நம்ம டெஸ்ட் எழுதணும் நம்ம படிக்கணுன்ற விஷயத்தை தாண்டி வெளியே போகாத மாதிரி எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாத மாதிரி ஆட் எதுவுமே இல்லாமல் ப்ராப்பராக உங்களுக்கான ஒரு பர்டிகுலர் ஒரு ஆப் வந்து கொடுத்துருவேன் ஓகேங்களா மார்னிங் பார்த்தீங்கன்னா எப்பயுமே காலையில் எட்டு மணிக்கு தாங்க டெஸ்ட் இருக்கும் ஸோ தட் நீங்கள் மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் காலையில் சீக்கிரம் எந்திரிச்சு ஃபுல்லாக படிச்சுட்டு எட்டு எட்டு மணிக்கு டெஸ்ட் எழுதணும் அடுத்த டெஸ்ட்கான வேர் டு ஸ்டடி பதினோரு மணிக்கு கிடைக்கும் படிக்கணும் ஸோ இந்த மாதிரி டூ டேஸ் ஒன்ஸ் வந்து டெஸ்ட் இருந்துகிட்டே இருக்கும் ஓகேங்களா வேர் டு ஸ்டடி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பர்டிகுலர் சிலபஸ்க்கு இந்த டெஸ்ட் எழுதுறீங்கண்ணா ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் டெஸ்ட் எழுதுறீங்கன்னா எப்போ இந்த டெஸ்ட் எழுதுறீங்களோ அன்னைக்கே நான் வந்து பதினோரு மணிக்கு செகண்ட் டெஸ்டோடைய வேர் டு ஸ்டடி கொடுத்துருவேன் ஸோ தட் நீங்கள் அதை நான் கொடுக்குறத மட்டும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாலே போதும் வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஆடியோ நோட்டை எப்படி படிக்கணுன்றதுக்கான ஒரு கைடன்ஸும் உங்களுக்கு கிடச்சிரும் நான் ப்ராப்பராக இந்த லெசன்ஸ் இருக்குன்னா இதில் இதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரயாரிட்டி கொடுங்க இந்த ஏரியாவை படிங்கன்ற மாதிரி நான் பேசியிருப்பேன் அதோடைய ஆடியோ நோட்டும் பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்லேயே இருக்கும் அதையும் நீங்கள் பார்த்துட்டு படிக்க ஆரம்பிச்சுக்கலாம் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பர்சனல் கைடன்ஸ் கம் டெஸ்ட் பேட்சாக தான் இருக்கும் ஸோ உங்களுக்கான பர்சனல் கைடன்ஸ் கிடைக்குன்றதுக்கு நான் எப்படி சொல்லுவேன்னா சப்போஸ் நீங்கள் போது எனக்கு இந்த கொஷின் புரியல இல்லை எனக்கு இதை எப்படி படிக்கணும்னு தெரியலன்னு எந்த டவுட்டாக இருந்தாலும் யூ கேன் காண்டாக்ட் மீ அட் எனி டைம் த்ரூ வாட்ஸ்அப்போ டெலகிராமோ வழியாக நீங்கள் எப்போனாலும் என்னை காண்டாக்ட் பண்ணலாம் நான் உங்களுக்கு எப்பயுமே அவைலபிளாக இருப்பேன் நீங்கள் பிகினராக இருந்தாலும் எல்இடி படிச்சுட்டு இருந்தாலும் உங்களுக்கு எப்படி கைடன்ஸ் கொடுக்கணுமோ அந்த மாதிரி நான் கொடுத்துருவேன் ஓகேங்களா இது மட்டும் இல்லாமல் ர லைவ் ரேங்க் லிஸ்ட்டும் நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ தட் மற்றவங்களை விட நம்ம எந்த இடத்துல இருக்கோ நம்மளை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கணுன்ற மாதிரி ஒரு டிரைவிங் ஃபோர்ஸாக கண்டிப்பாக இந்த லைவ் ரேங்க் லிஸ்ட் வந்து ப்ரொவைட் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் என்னோட டு இம்ப்ரூவ் யார் பர்ஃபார்மன்ஸ் இது மட்டும் இல்லாமல் ஆப்டிடியூட் அண்ட் கரண்ட் அஃபேரும் வந்து எல்லா டெஸ்ட்லையும் இன்க்ளூட் பண்ணியிருப்பேன் திஸ் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் தமிழ் மீடியம் இந்த வார்த்தையை பார்க்குறதுக்கு எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பண்ண முடியலேன்ற ஒரு டென்ஷன் ரொம்ப நாளாக இருந்ததுங்க ஏன்னா இவ்வளோ பேர் கேட்குறாங்க நம்மளால் முடியலையே அப்படிங்கிற ஒரு ஒரு மன கஷ்டம் இருந்துகிட்டே இருந்தது பட் இப்போ வந்து ஐஎம் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட் உங்களுக்கும் இந்த பேஷனை கொண்டு வந்துட்டேன் ஸோ லெட்ஸ் ராக் இட் தட்ஸ் இட் ஓகேங்களா தென் குவாலிட்டி ஆஃப் த கொஷின் வில் நாட் பி காம்ப்ரமைஸ்டு லெவல் ஆஃப் difficulty வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக கொஷின் பேப்பரில் எப்படி இருக்குமோ அந்த ஸ்டாண்டர்டில் தென் மாடல் கொஷின் பேப்பர் அந்த ஸ்டாண்டர்டில் இந்த வாட்டி நானும் ஏஓ ஓ எழுதியிருக்கேன் ஸோ அதுலேயும் கொஷின் பேப்பர் எப்படி இருக்குன்றதை பார்த்துருக்கேன் குரூப் ஒன் ஸ்டாண்டர்ட் பார்த்துருக்கேன் ஸோ எல்லாமே பார்த்துருக்கனால உங்களுக்கு எப்படி இருக்குன்ற மாதிரி எனக்கு ஒரு ப்ரெடிக்ஷன் இருக்கு இல்லையா அந்த மாதிரியான குவாலிட்டி கொஷின்ஸை தான் நான் உங்களுக்கு கொடுப்பேன் சிலபஸ் வில் பி ஆர் ஆர் அலாக்கேட்டர் பேஸ்ட் ஆன் த டிஃபிகல்ட்டி ஓகேங்களா எது பல்கியாக இருந்துச்சுன்னா அதுக்கான டைம் கரெக்டாக இருக்கும் எதுக்கப்புறம் எது படித்தா பெட்டராக இருக்குன்ற மாதிரி நான் எல்லாமே பார்த்து பார்த்து சிலபஸை வந்து கொடுத்துருக்கீங்க அண்ட் உங்களுக்கு நம்ம நம்ம பேட்ச் பற்றிங்கிற ஒரு நம்பிக்கை வரணும்னா நான் இங்க கீழே கார்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் உடைய லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் அதில் கமெண்ட் கூட பார்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கிலீஷ் மீடியம்ல இருக்காங்க இல்லைங்களா அவங்க வந்து நம்ம பேட்ச் எப்படி இருக்குன்றத பார்த்தீங்கிற ரிவ்யூஸ் எல்லாம் கூட கீழே கமெண்டில் கொடுத்துருப்பாங்க நீங்கள் அதையும் பார்த்துக்கலாம் அண்டு இன்னொரு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா நான் குரூப் குரூப் ஒன் ப்ரிலிமினரிக்கான டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ண கிட்டத்தட்ட இருபத்தேழு பேர் வந்து சாலிடாக கிளியர் பண்ணி மெயின்ஸ் இருக்காங்க ஸோ நான் கொடுக்குறத மட்டும் ப்ராப்பராக படித்தீங்கன்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாங்க ஒரு ப்ராப்ளமும் கிடையாது நான் சொல்கிறதை செய்யணும் அது மட்டும் தான் வேணும் ஓகேங்களா அப்புறம் உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸும் வந்து வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் மூலியமாக தான் சென்ட் பண்ணுவேன் எனக்கு உங்களுடைய மொபைல் நம்பர் மெயில் ஐடி இருந்தால் போதும் நான் ப்ராப்பரான ஆக்சஸ் வந்து கொடுத்துருவேன் அண்ட் ஆல்ரெடி நீங்கள் நல்லா படிச்சுட்டு இருந்தீங்கனாலும் இந்த பேட்ச் வந்து உங்களுக்கு ஒன்று ப்ராப்பர் ரிவிஷனாக வந்து இருக்கும் ஐ வில் பி அவைலபிள் டு யூ ஆல்வேஸ் த்ரூ ஆட் த டெஸ்டஸ் எனக்கு வேண்டியது ஒரே விஷயந்தாங்க நான் சொல்கிறத சொன்ன டைமில் தள்ளி போடாமல் அப்பப்போ முடிச்சிட்டிங்கன்னா அதுவே போதும் வேறு எதுவுமே வேணாம் குரூப் டூன்றது ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை குரூப் டூ அப்புறம் நிறைய ஈஸியாக க்ளியர்

அவங்க நிறைய விஷயம் நமக்கு தராங்க நிறைய விஷயம் இது ஒர்த்தாக இருக்குன்றது நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்க அதுக்கு நான் வந்து கேரண்ட்டி ஓகேங்களா இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் நைன் செவன் நைன் ஜீரோ த்ரீ சிக்ஸ் ஜீரோ நைன் டூ ஒன் இந்த நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஹாய் சந்தியா ஐ வாண்ட் டு ஜாயின் யூர் ப்ரொசிவிடென்ஸ் பேட்ச் அப்படிங்கிற மெசேஜ் அனுப்புங்க இல்லைனாலும் இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த லிங்க்கை டச் பண்ணிங்கனாலும் யூ கேன் டைரக்ட்லி சாட் வித் மீ இதுலேயும் பண்ணலாம் இல்லைனா ஸ்டே அப்டேட்டட் அட்மின் அப்படின்னு சொல்லி நீங்கள் டெலிகிராமில் சர்ச் கொடுத்தாலும் என்னுடைய ப்ரொஃபைல் வந்து காட்டும் நீங்கள் எனக்கு டெலகிராம்லேயும் எனக்கு மெசேஜ் பண்ணலாம் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம நம்மளுடைய ஸ்கெடியூல் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் ரொம்ப மெனக்கெட போகிறீங்க நான் அதை நல்லாவே சொல்லிடுறேன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மற்ற பேட்சை விட இதில் என்னென்னா இப்போது எப்பயுமே ஒன் இயர்க்கான கரண்ட் அஃபேர் கொடுப்பேன் நான் இல்லைன்னு சொல்ல பட் இப்போ கோவிட் அதெல்லாம் வரதுனால மேபி நோட்டிஃபிகேஷன் கொஞ்சம் லிட்டில் டிலே ஆகலாம் ஆகஸ்ட்டில் வரும்னுட்டு தான் என்னுடைய பிளான் நான் நினச்சிட்ருந்தேன் அதனால தான் லாஸ்ட் பேட்ச் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் முடிக்கணும்னு பிளான் பண்ணியிருந்தேன் இந்த பேட்ச் வந்து செப்டம்பர் வரைக்கும் போகுங்க காரணம் என்னென்னா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நோட்டிஃபிகேஷன் டிலே ஆகலாம் ஆனாலும் படிக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டைம் கொடுக்கணுன்றனால செப்டம்பர் மந்த் வரைக்கும் நான் கொடுத்துருக்கேன் சப்போஸ் இன்கேஸ் சப்போஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் முன்னாடி வரதா இருந்தாலும் நான் அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய பேட்சை கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு ப்ராப்பராக முன்னாடி முடிக்கிறதுக்கான எல்லா அசிஸ்டன்ஸும் நான் கொடுத்துருவேன் ஸோ நீங்கள் ஸ்கெடியூலை பார்த்து நீங்கள் பயப்படவே தேவையில்லை கண்டிப்பாக எப்படி படித்தா பாஸ் ஆக முடியுமோ அந்த ஹெல்ப்பை வந்து நான் உங்களுக்கு பண்ணிவிடுவேன் ஓகேங்களா ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது டாபிக் வைஸாக நான் ஒரே விஷயம் தாங்க சொல்கிறேன் இந்த பிடிஎஃபை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இல்லையா டவுன்லோட் பண்ணுங்கள் ஒரு தடவைக்கு நாலு வாட்டி நல்லா பாருங்கள் இந்த ஸ்கெடியூல் உங்களுக்கு ப்ராப்பராக இருக்குமான்னு பாருங்கள் ஒருத்தங்க கைடன்ஸ் இருந்தால் நான் படிச்சிருவேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த பேட்ச் நூறு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா உங்களுக்கு டாப்பிக்கும் கிடச்சிரும் ஆப்டிடியூடு சைட் பை சைட் முடிச்சுருவோம் கரண்ட் அஃபேரும் முடிச்சுருவோம் எல்லாத்துக்கான மெட்டீரியலில் நானே கொடுத்துட்றேன் ஒன்றுமே பண்ண வேணாம் ஜஸ்ட் நான் சொல்கிறத அப்பப்போ மட்டும் படிச்சிங்கனாலே போதும் ரிவிஷனும் இருக்குது டாபிக் வெஸ்ட் டெஸ்ட்டும் இருக்குது பல்கி போர்ஷனும் கிடையாது முடிச்சுட்டு உங்களுக்கு நான் ஃபுல் டெஸ்ட்டும் வச்சு கொடுத்துட்றேன் ஸோ இது ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக இருக்கும் இந்த ஏரியா விட்டுட்டேன் அந்த ஏரியா விட்டுட்டெல்லாம் கிடையாதுங்க ஐம்பத்தி ரெண்டு டாப்பிக்குன்றது இதில் உங்களுக்கான சிலபஸில் தேவையான எல்லா விஷயமும் கவர் ஆகிடும் சில விஷயம் ஹைடாக இருந்தாலும் அது வந்து அந்த டாப்பிக்குள்ளேயே இருக்கும் அதுக்கான கொஷின்ஸும் அதோடைய வே டூ ஸ்டடியும் நான் ப்ராப்பராக கொடுத்துருவேன் ஸோ நீங்கள் எதுவுமே பயப்பட தேவையில்லை ஜஸ்ட் என்னை நம்பி இந்த பேச்சில் வந்து ஜாயின் பண்ணலாம் ஓகேங்களா அண்ட் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் எனக்கு உங்கக்கிட்ட ஒரு ஹெல்ப் வேணும் நம்மளுடைய பேட்சில் சாரி நம்மளுடைய ஸ்டே அப்டேட்டட் டிஎன்பிசி வந்து நிறைய இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் தெரியும் தமிழ் மீடியம் பீப்புள்க்கு தெரியாது பட் கண்டிப்பாக ஒரே ஹெல்ப்புங்க நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இருக்க வாட்ஸ்அப் குரூப் டெலிகிராம் குரூப்பில் வந்து இப்படி ஒரு பேட்ச் இருக்குன்ற விஷயத்த அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் ஸோ தட் மினி வில் கெட் பெனிஃபிட்டட் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் ஓகே நம்ம பண்ணியிருக்கோம் நம்மளை நம்பி வந்திருக்காங்க இன்னும் நம்ம நல்லா பண்ணணுன்ற ஒரு ட்ரைவிங் ஃபோர்ஸாக இருக்கும் அந்த ஒரு விஷயம் மட்டும் எனக்கு பண்ணுங்கள் ஓகேங்களா தட்ஸ் இட் எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது ஜஸ்ட் அந்த வாட்ஸ்அப் லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கிட்ட டைரெக்டாக வந்து சேட் பண்ணலாம் தட்ஸ் இட் தேங்க்யூ ஆல்